வணக்கம். டிஆர்சி அன்பு நண்பர்களே, வெப் டிவிக்கான வீடியோ அப்படிங்கிறது 2017லேருந்து உங்களை கொடுக்க சொல்லிவிட்டு முதல் முறையாக இப்போ தான் நான் கொடுக்குறேன். அது கூட தேர்தல், தமிழக தேர்தலை பற்றி சில விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதுக்காக. தமிழக தேர்தலை பொறுத்த வரைக்கும் சில அற்புத கருத்துவியலாளர்கள் நிறைய கதைகளெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. தினகரனோடு சேர்ந்திருந்தால் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னது வெங்கையா நாயுடுக்கும் சுப்பிரமணிய சாமிக்கு வேணால் பயனுள்ளதாக இருந்திருக்கும், ஆனால் மற்ற தமிழ்நாட்டுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கவே இருந்திருக்காது. அதை எப்படி பார்க்கணும், அந்த தினகரன் இம்பேக்ட் என்ன இருந்தது, அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம். பொதுவாகவே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதனுடைய தேர்தல் வரலாற்றில் ஏதாவது ஒற்றை கேள்விக்கு அதை எப்போதுமே பதில் சொல்லியிருக்கு. நான் சொல்கிறேங்கிறதுனால அதை கரெக்டுன்னு எடுத்துக்காமல் தவறாக இருந்தால் என்ன திருத்துங்க. 91 பொறுத்த வரைக்கும், 89 முதல் முதலில் கட்சிகள் தனித்தனியாக நின்றது. ஜானகியோட சிவாஜி கூட்டியிருந்ததும், காங்கிரஸ் தனியாக நின்றதும், அதிமுக இரண்டாக பிளவுபட்டு இருந்ததும், திமுக வந்து சில ஒரு சில கட்சிகளோடு கூட்டணியில் இருந்ததும், 89 2014 தான் பெரிய அளவில் தனித்து நிற்கிறதுங்கிறது வந்தது. 2014லேயும் பிஜேபி ஒரு கூட்டணி வைத்திருந்தது, மதிமுக பாமக அப்படிலாம் கூட்டணி வைத்திருந்தது, ஆனால் காங்கிரஸ் தனியாக நின்றது, திமுக தனியாக நின்றது. அதிமுக தன்னுடைய வரலாற்றில் முதல் முதல்ல 39-0 அப்படிங்கிற ஆங்கிளில் நின்றது. இது 89 2014 அது பக்கம் விட்டுருக்காங்க. 91 தமிழ்நாடு சொன்ன பதில், திமுக ஒரு தேச விரோத கட்சி. 96 தமிழ்நாடு சொன்னது, ஜெயலலிதா ஊழல் செய்தார். 98 தமிழ்நாடு சொன்னது, பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்றது, திமுகவை புறந்தள்ளியது. 96 ரஜினி பேசி வெற்றி வந்தது அப்படின்னு சொன்னால், 98 ரஜினி பேசியும் தோல்வி வந்தது, அதுதான் வரலாறு. அடுத்தது வந்து 99 ஜெயலலிதா செய்தது தவறு என்று உடனடியாக மறுதளித்து தமிழ்நாடு வந்து தீர்ப்பு சொன்னது. 2001 அதிமுக கூட்டணி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது எங்களுக்கு முக்கியம் இல்லை, அதிமுக மீண்டும் வரணும், திமுக தாங்காது. 2004 காங்கிரஸ் வர வேண்டும், பிஜேபியின் ஆட்சியில் அப்படி ஒன்றும் ஒளிந்து விடவிடவில்லை. ஒளிர்வு, தி ஷைனிங் வாஸ் நாட் தட் பிக். அது அஃப்கோர்ஸ் ஜெயராம் ரமேஷ் தொடங்கி பெரிய கூட்டணி அமைத்து, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டிஎம்கே எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைச்சு அது பண்ணாங்க. 2006 தமிழகம் சொன்னது வந்து திமுகவே இருக்கட்டும், ஜெயலலிதா வரணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு எதிராக சில வேலைகள் நடந்தது. கார்டில் வந்து ஒயிட் கார்டு கலர் கார்டுங்கிறது கொண்டு வந்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையை கொடுத்தது ரேஷன் கார்டில். அண்டு வயல் வழிகளில் மீட்டர் வைத்தது வந்து நாளைக்கு பணம் வசூலிக்கிறதுக்காக என்ற எண்ணத்தை விவசாயிகள் மனதில் ஏற்படுத்தியது. இது 2006. 2011 2G திமுகவை புறந்தள்ளியது. 2014 இந்தியாவே மோடியை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, இங்கிருந்து ஜெயலலிதா போகட்டும், அவர் எப்படியும் மோடியோடு இயல்பாகத்தான் செயல்படுவார், இணைந்து தான் செயல்படுவார்னு சொல்லி திமுக அதிமுகவுக்கு அது என்டையர் 39-0 அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து போட்டு தந்திருந்தது. 2016 பொறுத்த வரைக்கும் அதிமுக தொடரட்டும் அப்படிங்கிற ஆங்கிளில் அது கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த இடத்துல தான் ஜெயலலிதா வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம், பாரிவேந்தர் வழக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, அதில் கொஞ்சம் சில ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அவர் எவ்வளோ பெரிய அறிவாளிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எப்படி உள்ள பூந்து வெளில ஒருவர் பெருச்சாலையும் தெரியும், அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. உள்ளாட்சி தேர்தலை நடத்தப் போகிறேன் என்கிறார். இதெல்லாம் சேர்ந்து ஜெயலலிதாவை அனுப்பிச்சி வச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். 2019 பொறுத்த வரைக்கும் எந்த கேள்விக்கும் தமிழ்நாடு பதில் சொல்லவில்லை. ஒரு ஆன்டி மோடி வேவ் இருந்தது என்று எடுத்துக்கொண்டாலும் அது வந்து உண்மை இல்லை. நகை கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, சுயாட்சி சார்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து தான் அந்த பதில் வந்திருந்தது. பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு போனது மட்டும்தான் 2019 தேர்தலில் நடந்த ஒரு மாற்றம். 2021 என்ன கேள்விக்கு பதில் சொன்னது அடுத்த வீடியோவில் பேசுவோம்.